எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம இந்த குட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சின்ன குட்டியாக இருக்கும் பார்த்துருப்போம். மேலே எல்லாமே பார்த்தீங்கன்னா புக் ஆகிடுச்சு, ஒரு சில மேல் வெளியில் போயிடுச்சு. இப்போ ஃபீமேல் பப்பீஸ் மட்டும்தான் நம்மகிட்ட இருக்குது. இது வந்து நிசாவோட பப்பீஸ், 5 ஃபீமேல் இருக்குது. ஃபஸ்ட்டு வேக்சினேஷன் போட்டாச்சு, கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு 35 டேஸ் 36 அந்த ரேஞ்சு கிட்ட ஆகிடுச்சு குட்டிகளுக்கு. நீங்கள் பார்த்தாலே குட்டியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா பெரிய குட்டியாகவே இருக்குது. யாருக்கு குட்டி வேணும்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். டைரெக்டாக நீங்கள் ஃபார்மில் வந்து தாராளமாக நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து இன்கேஸ் உங்களால் வர முடியலை அப்படின்னா எந்த ஒரு ஏரியாவாக இருந்தாலும் டிரான்ஸ்போர்ட்டும் பண்ணி கொடுத்துடலாம். அடுத்த வாங்க. நீ வா, நீ வா. எல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக் ஐ தான், எல்லாருக்குமே கிளியராக காது கேட்கும். தரவாக செக் பண்ணி தான் வச்சுருக்கோம். ஏன்னா ராஜபலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த காது கேட்காத பிரச்சனைகள் தான் அதிகமாக இருக்கும். அதில் அது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, இல்லாத அளவுக்கு நம்ம செக் பண்ணி தான் வச்சுருக்கோம். எல்லாம் கரெக்டாக இருக்குது. இது நீ அதை பார்த்தாச்சு, அந்த குட்டியை பார்க்காத குட்டிகளை மட்டும் பார்ப்போம். எல்லா குட்டிக்குமே கிளியராக காது கேட்குது. அந்த பாதம் எல்லாத்தையும் உங்களுக்கு என்ன சொல்கிறது, ராஜபாளையத்தோட மார்க்கிங் அந்த பிங்க் கலர் தான், அது தெரியுதுக்காக தான் உங்களுக்கு நான் ஃபுல்லாக கவர் பண்ணி காட்டுறேன். பாபா நீ வா, ஓடே 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 பாபா. யாருக்கும் பப்பி தேவைனாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் வேறு எந்த ஒரு டீட்டெயில்னாலும் சரி, அதோட ஃபாதர் ஃபோட்டோஸ் எதுனாலும் நீங்கள் கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன் உங்களுக்கு. ஹாய், உள்ள இருங்க. இதான் அந்த பப்பியோட ஃபாதர். ரண்டி வெளியே வாடா. அந்த ஓடுதான் ரேண்டி. ரேண்டி வாடா.